வெல்கம் டு சமையல்ட கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி செய்யறேன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்க நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் செய்து உங்க நண்பர்களுக்கு ஒரு இருக்கும் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க. நன்றி. இப்ப வீடியோக்குள்ள போவோம். ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பருப்பு, கடலை பருப்பு ஒரு கால் கப்பு, உளுத்தம் பருப்பு கால் கப்பு, துவரம் பருப்பு கால் கப்பு, காய்ந்த மிளகாய் ஒரு 15, மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம், பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்ப அடிக்கனமான வானிலையில் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு ஆகியவற்றை மிதமான தீயில் தனித்தனியாக வறுத்து ஆற வைக்க வேண்டும். பின்பு அதே வானிலையில் காய்ந்த மிளகாய், மிளகு, சீரகம் ஆகியவற்றையும் தனித்தனியாக வறுத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் வானிலையில் புளியை போட்டு அதில் உள்ள ஈரப்பதம் முழுவதுமாக நீங்கும் வரை வறுத்து எடுத்துக்கணும். இப்ப மிக்சியில முதலில் காய்ந்த மிளகாய், உப்பு, புளி போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். அதன் பிறகு அதோட மிளகு, சீரகம், பருப்பு ஆகியவற்றை போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக இந்த பொடியுடன் பெருங்காயத்தூள் கலந்து ஆற வைக்கலாம். பின்பு அதை உலர்ந்த சுத்தமான பாட்டிலில் நிரப்பி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது ருசியான ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி தயாராயிட்டு, அதிக காரம் தேவைப்பட்டால் அதற்கு ஏற்றவாறு காய்ந்த மிளகாயின் அளவை அதிகரித்துக் கொள்ளலாம். இது சாதத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட மிக நன்றாக இருக்கும். இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.